வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. எக்கச்சக்க பிராண்ட்ஸ், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். லேப்டாப்னு வரும்போது ஒவ்வொருத்தரோட தேவை, பட்ஜெட் வேற வேற. எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சில பேருக்கு பேசிக்கான லேப்டாப்ஸ் போதும், ப்ரௌசிங், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா, சில பேருக்கு டெடிக்கேட்டடா கேமிங்காக, அண்ட் இன்னும் சில பேருக்கு எல்லாம் கலந்த மாதிரி ஒன்று வேணும், அதுவும் ரொம்ப செலவு பண்ணாம. இன்னைக்கு நான் ஒரு புது பிராண்ட் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பட்ஜெட் லேப்டாப்பை அள்ளிட்டு வந்திருக்கேன். இதை ரீசெண்டாக என்னோட பர்சனல் பேசிக் யூஸ்க்காக வாங்கினேன். ஸோ இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. முக்கியமாக யூத், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு மேட்டர், இது பார்க்க ஆப்பிளோட மேக்புக் ஏர் மாதிரியே இருக்கும், அதுவும் சூப்பர் லோவான பட்ஜெட்ல. என்ன ரிலாக்ஸ்டா உட்காந்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எவ்வளோ கேட்டும் சில நண்பர்கள் பண்ண மாட்டேன்றீங்க, பண்ணிடுவீங்கல்ல? ஆல் ரைட், இதோ அவிட்டா லீபர். இது ஒரு என்ட்ரி லெவல் லேப்டாப் அவிட்டா பிராண்ட் கிட்ட இருந்து. இவங்க யூஎஸ் பேஸ்ட் டெக் பிராண்ட். 2018 அவங்களோட லேப்டாப் லைனப்பை மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இந்தியாவில் என்ட்ரு ஆனாங்க. இவங்களோட மெயின் ஃபோக்கஸே அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப்ஸ் தான், அதுலயும் எக்கச்சக்க கலர் ஆப்ஷன்ஸோட கொஞ்சம் யூனிக்கான ஸ்டைல். இப்போ என்கிட்ட இருக்கிறது அவங்களோட என்ட்ரி லெவல் 14-inch கோர் i3 மாடல். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு நிறைய பேசுவோம். பாக்ஸை கட் ஓபன் பண்ணா லிவ் இட் அப்னு எழுதி ஒரு அட்டை. நைஸ். அப்புறம் லேப்டாப் நல்ல பக்கவா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வருவோம். அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், தென் ஒரு மைக்ரோஃபைபர் கிளீனிங் கிளாத், அப்புறம் ஒரு சின்ன கருப்பு பெட்டி, அதுக்குள்ள சார்ஜர் அடாப்டர் அண்ட் கேபிள், அதோட ஒரு மினி HDMI அடாப்டர் கூட இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் அவிட்டா லீபர். ஃபர்ஸ்ட் லுக்லேயே நான் ஃப்ளாட் ஆயிட்டேன். டிசைன் அண்ட் பில்ட் அசத்தலாக இருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நல்ல வெல் பில்ட் லேப்டாப் அலுமினியம் கேசிங்கோட வருது. அப்படியே ஆப்பிளோட மேக்புக் ஏர் மாதிரியே இருக்கு. என்ன இது, நிறைய கூலான கலர்ஸ்ல கிடைக்குது. என்கிட்ட இருக்கிறது சன்ஃபிளவர் எல்லோ. இதை தவிர ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கு. ஏன் சில பேட்டர்ன் பேஸ்ட் டிசைன்ஸ்ல கூட கிடைக்குது. கவர்ல ஜஸ்ட் அவிட்டா பிராண்டிங் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு கலர். ரொம்ப ஸ்டைலிஷான யூனிக் லுக்கிங் லேப்டாப். லேப்டாப்போட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.46 kgs. ஓவராலா ஒரு தின்னான போர்ட்டபிள் லேப்டாப். எவ்வளவு தின்னா ஒரு பெரிய என்வலப்ல ஈஸியா ஃபிட் ஆகும்னா பாத்துக்கங்களேன். இதோ லேப்டாப்போட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஆல் ரைட், இந்த லேப்டாப் பத்தி டீடைல்டா பேசுறதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க நான் ரீசெண்டா லான்ச் பண்ண ஷான்ஸ் ட்ரெஷான் கேம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இந்த வாரம் அதோட வெர்ஷன் 5 லான்ச் பண்ணிருக்கேன். சில கூலான அப்டேட்ஸோட அட்டகாசமான ரெண்டு புது லெவல்ஸ், தீம் பார்க் அண்ட் பிளானட் பண்டோரா. அது மட்டும் இல்ல, ரெண்டு புது கேரக்டர்ஸ் வேற, அவதார் நாவிஷான் அண்ட் ஷானோஸ். ட்ரஸ்ட் மீ, இது ஒரு செம்ம ஃபன்னான அடிக்டிவ் கேம். பெஸ்ட் பார்ட், இது ஆட் ஃப்ரீ அண்ட் ஆஃப்லைன் கேம். ஸோ உடனே போய் கூகுள் பிளே ஸ்டோர்ல டெக்ஷான்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் உங்க ஆப் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, வாங்க இப்போ லேப்டாப்போட 360 வியூ பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டாப்ல 720p HD வெப் கேமரா இருக்கு வீடியோ சாட்ஸ்க்காக. அப்படியே கீழே வந்தா 14-inch ஃபுல் HD IPS டிஸ்பிளே. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1920x1080 pixels. கலர் ரிப்ரொடக்ஷன் அண்ட் பிரைட்னஸ் சூப்பரா இருக்கு. வைப்ரண்ட் அண்ட் கிறிஸ்ப். வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு. ஆனா என்ன, டிஸ்பிளே கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ். அதை தவிர்த்து பார்த்தா ஒரு நல்ல டிஸ்பிளே எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கும் வீடியோ வாட்சிங்க்கும். அடுத்தது சிக்லெட் ஸ்டைல் கீபோர்ட் அண்ட் எஸ் இது பேக்லெட் கீபோர்ட். நைஸ். ஃபீட்பேக், டைப்பிங் எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. லெட்டர் ஏ அண்ட் வி பாத்தீங்கன்னா அவிட்டா லோகோல இருக்கிற ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. கூல் டச். மீடியா பட்டன்ஸ் எல்லாமே டாப் ரோல இருக்கு. பவர் அண்ட் கேப்ஸ் லாக் கீழ LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட்ல வந்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. லேப்டாப் அன்லாக் செய்ய சூப்பர் ஃபாஸ்ட். அப்புறம் கீபோர்டுக்கு கீழே கொஞ்சம் பெரிய சைஸ்ல மல்டி டச் ட்ராக் பேட். முக்காவாசி லேப்டாப்ல இது ஸ்கொயரா இருக்கும், இங்க ரெக்டாங்கிளா இருக்கு. சோ வர்க் ஏரியா பெருசா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். நல்ல தாட். அப்படியே ரைட்டுக்கு வந்தா ஒரு LED இண்டிகேட்டர், சார்ஜிங் போர்ட், ஒரு USB 3 போர்ட், ஒரு டைப் சி போர்ட், அப்புறம் ஒரு மினி HDMI போர்ட். அப்படியே திருப்பி லெஃப்ட்டுக்கு வந்தா இன்னொரு USB 3 போர்ட், ஒரு 3.5mm ஆடியோ போர்ட், ஒரு மைக்ரோ SD கார்டு ரீடர். இது தவிர Bluetooth 4.2 அண்ட் Wi-Fi சப்போர்ட்டும் இருக்கு.
தலைகீழ திருப்பினீங்கனா பாட்டம்ல ரப்பர் பேஸ் கிரிப்புக்காக அப்புறம் ஆங்கிள்டா பிளேஸ் பண்ணு. அப்புறம் இங்க ரெண்டு ஸ்பீக்கர் கிரில்ஸ். இதுல ரெண்டு 1 வாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இங்க நீளமா ஒரு வெண்ட் ஏர் சர்க்குலேஷன்காக. அப்புறம் இன்னொரு மெயின் ஏர் வெண்ட் ஹிஞ்ச் ஏரியால இருக்கு. ஓபன் பண்ணாதான் தெரியும். ஆல் ரைட், 360 வியூ அவ்வளவுதான். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தி பாப்போம். Avita Liber, என்கிட்ட இருக்கிற இந்த மாடல் Intel Core i3 8th generation chipோட வருது. Clock speed பாத்தீங்கன்னா 2.2 GHz. அப்புறம் RAM பாத்தீங்கன்னா 8 GB DDR4 RAM and graphics Intel UHD 620. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் Windows 10 இன்ஸ்டால் ஆகியே வருது. இன்னொரு விஷயம், 8 GB RAM அள்ளி போட்டிருக்கிறதுனால அது fixed. அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனா 8 GB அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சரி, அப்படியே ஸ்டோரேஜ்க்கு வந்தா என்கிட்ட இருக்கிற மாடல் 128 GB SSD ஓட வருது. இதுலயே 256 GB மாடலும் இருக்கு. 128 GB மாடல்ல ஃபர்ஸ்ட் பூட் பண்ணும்போது 99 GB ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. எஸ் கம்மிதான், இருந்தாலும் SSDன்றதுனால சிஸ்டம் ஓவரால செம ஃபாஸ்டா வர்க் ஆகும். தேவைப்பட்டா லார்ஜ் கெபாசிட்டி M.2 SSD வாங்கி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா இருக்குறத ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை பண்ணனும். எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியாது. ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரூட். பட் வர்க் அரவுண்ட் பாத்தீங்கன்னா USB and micro SD card slot இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி கூட ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் செஞ்சுக்கலாம். ஏன் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது நல்ல ஆப்ஷன். சரி, பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நான் கிட்டத்தட்ட இதை ஒரு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த இனிஷியல் டெஸ்ட் பீரியட்ல எவ்ரிடே கேஷுவல் யூஸ், அதாவது ப்ரௌசிங், இமெயில்ஸ், சோஷியல் மீடியா, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், வீடியோ வாட்சிங், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரீஸியா எந்த பிரச்சனையும் இல்லாம வர்க் ஆகுது. மல்டி டாஸ்கிங் குட். பின்ன SSD and 8 GB RAM சும்மாவா? இதோட MS Office 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்டில் பண்ணிருக்காங்க. புது ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா ஆஃபர் அவேல் பண்ணிக்கலாம். நைஸ். அப்புறம் கேமிங்க பத்தி சொல்லணும்னா, போர் அடிக்கும் போது விண்டோ ஸ்டோர்ல பேசிக் கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா ஹை எண்ட் கேம்ஸ் பக்கம்லாம் போயிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த லேப்டாப் ஹெவி அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு இல்ல. இருந்தாலும் நிறைய பேர் கேப்பீங்கன்னு தெரியும். போட்டோஷாப், பில்மோரா இன்ஸ்டால் பண்ணி சின்ன கிராபிக்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோ சோஷியல் மீடியாக்காக எடிட் பண்ணி பார்த்தேன். பிரச்சனை எதுவும் இல்ல, நல்லா வர்க் ஆச்சு. ஆனாலும் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் லோட் பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு என்ட்ரி லெவல் லேப்டாப். மெயினா லைட் வெயிட் டாஸ்க்காக அண்ட் பார்க்க ஸ்டைலிஷா தின் அண்ட் காம்பாக்டா இருக்கும். Well, இந்த லேப்டாப்போட மேல் பரப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் பேட் சைஸ் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். Yep, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பாரிசன். பேட்டரின்னு வரும்போது 10 மணி நேரம் வரும்னு கம்பெனிக்காரன் சொல்றான். ஆனா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் என்னோட இனிஷியல் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வரைக்கும் வந்துச்சு. ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் செய்ய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. சேட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. சரி, இந்த லேப்டாப்ல என்ன குறை இருக்குன்னு கேட்டா, வெல், இந்த லேப்டாப்ப இன்னும் சில வாரமாவது டெஸ்ட் பண்ணணும். ஆனா நான் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்ல நோட் பண்ண நொட்டு விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட், ஆடியோ அவுட்புட் ஜஸ்ட் ஓகே தான், இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். செகண்ட், ஸ்பீக்கர்ஸ் டாப்ல பிளேஸ் பண்ணிருக்கலாம். தேர்ட், நீங்க லேப்டாப் ஹெவியான அப்ளிகேஷன் இல்ல டப்பு டப்புன்னு மல்டி டாஸ்கிங் செய்யும் போது சில சமயம் உள்ள ஃபேன் ஆக்டிவேட் ஆகும். நார்மலா எல்லா லேப்டாப்லயும் ஆகுறது தான். ஃபேன் ரன் ஆகுறது லைட்டா கேக்கும், டிஸ்டர்பிங்லாம் இல்ல. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அண்ட் ஃபோர்த், பேஸ் வேரியன்ட்ல ஸ்டோரேஜ் இன்னும் அதிகமா அட்லீஸ்ட் 256 GB ஆது கொடுத்துருக்கலாம். இல்ல ரீப்ளேஸ் பண்ணாம தனியா ஒரு SSD போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து பார்த்தா ஓவராலா சொல்லணும்னா, நீங்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் பிராண்ட் வேல்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவர்னா மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச்ல சில பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் டிசைன்ல பார்க்க நச்சுன்னு ஆப்பிளோட மேக்புக் ஏர் ஸ்டைல்ல விண்டோஸ் லேப்டாப் ஒன்று வேணும்னா, அதுவும் ரொம்ப செலவு பண்ணாமன்னா, இது ஒரு நல்ல ஆப்ஷன். பெர்ஃபார்மன்ஸ் குட், எவ்ரிடே டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கு. போரிங்கா இல்லாம உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல பேசிக் நீட்ஸ் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சூட் ஆகும். அண்ட் முக்கியமா இதுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு பிக்கப் அண்ட் டிராப் சர்வீஸோட. இதோட விலை பாத்தீங்கன்னா 29,990 ரூபாய். நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினேன். ஆன்லைன் பிரைசிங் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இப்போதைய சிச்சுவேஷன்ல டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஆன்லைன் சேல் ஏதாவது வந்தா வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா நல்ல டீல் கிடைக்கும். இதுலயே 4 GB ரேமோட மாடலும் இருக்கு. ஆனா நான் மினிமம் 8 GB ரேம் மாடல தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பெஸ்ட் பை லிங்க் நான் கம்ப்ளீட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய திருக்கி விடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு அட்டகாசமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை